நம்ம கமெண்ட்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு இப்போ ஒரு நூத்துல பாத்தீங்கன்னா ஒரு 99% வந்து பாசிட்டிவ் தான் வரும். பட் அந்த 1% இருக்கு பாத்தீங்களா, அது எப்பாவது வந்து ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது ஒன்று வந்து பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ ஏதாவது யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்துருக்கியா, நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பல கமெண்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நான் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 6 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போலண்டில் அன்ஸ்கில்டு வேலைக்காக வந்து ஒர்க் பர்மிட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி, நானும் என் கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்கு, ஒர்க் பர்மிட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, அவங்களுக்கான ஒர்க் பர்மிட்டையும் வாங்கியாச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எம்பசிலையும் வந்து பாம்பே எம்பசிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு போலண்டோட எம்பசியில். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மெயில் போயிட்டுருக்கு, இப்போ அவங்க வந்து டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கும் எம்பசிக்குமான கம்யூனிகேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க் பர்மிட் வந்துருச்சு, ப்ளஸ் நம்மளே ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்து, ப்ளஸ் வந்து நம்மளே வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷனையும் வந்து ஃபில்அப் பண்ணி இப்போ வந்து அவங்க டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக நம்மளோட எனிமீஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோஸை, அப்போ தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எப்படி எத்தனை நாள் ஆச்சு இந்த ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு, எப்படி நம்ம வந்து அவங்களை செலக்ட் பண்ணோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது புரியும். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். அவங்க ஆல்ரெடி நம்ம வந்து எம்பசியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால, ஸோ இப்போ வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒர்க் பர்மிட்லாம் ஒரிஜினல், அவங்க டாக்குமெண்ட்லாம் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு வாரம் வாரம் மெயில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லாட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து அவங்களுக்கு கொரியர் அனுப்பணும். ஸோ வாங்க, இந்த டிஎச்எல் கொரியரில் நம்ம அனுப்பினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இல்லை அதிகபட்சம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே போய் சேர்ந்துடும். ஸோ வாங்க அவங்களுக்கு கொரியர் போடுவோம். ஸோ இப்போ நம்ம சேனலை எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 99% பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வரும், நல்ல நல்ல வாழ்த்து செய்தியாக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ஒரு உணர்ச்சிவசப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவ்வளோ பேர் வந்து நம்மளை வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது பாராட்டும் போது. பட் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போடுவாங்க, அது நமக்கு பிடிக்காதவங்க. அது யூடியூப்பில் அது எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் வந்து பிடிச்சிடாதுல்ல, சில பேருக்கு சில பேர் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ யாருக்காக வேலை வாங்கி கொடுத்துட்டியா, நீ யாருக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி, நீ உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ பேசுறதுனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து, அதாவது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க நம்மளுக்கு பிடிக்காதுங்க அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா எதுவும் வெட்டிக்கலாம் ஒன்றும் பேசிட்டு இல்லை. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்கிட்ட கேட்டு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணோம். நம்ம நாலேஜ் எட்டின அளவுக்கு தான் நம்ம சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து என்ன கேட்டாக்க நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இத்தனை நண்பர்களுடைய சப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு, நல்ல வழியில் தான் போயிட்டுருக்குன்றதுக்கு அதுவே வந்து மிகப்பெரிய ஆதாரம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, சரி ஓகே பண்ணிடுவோம் என்னதான் இப்போ போயிடு. ஏன்னா ஊரில் உட்காந்துக்கிட்டு ஊரில் இருக்கும்போது ஊரில் இருந்துக்கிட்டே வந்து இங்கே வந்து அனுப்புகிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க, டாக்குமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னும் போது நான் இங்கே இருக்கும்போது என்னால் அது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே வந்து ஒரு ஃபயர் கிளம்பிச்சு. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம தப்பான வழியை பயன்படுத்தாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறியை வந்து நமக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து அதான் வெளியே கொண்டு வர விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயாவது ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது வெளியில் வரும்.
ஸோ அந்த மாதிரி வெளியில் வந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா. ஸோ அங்கே இருக்கும்போதே வந்து அவங்களால பண்ண முடியாது, நம்ம இங்கே இருக்கோம் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரிசர்ச் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டெல்லாம் பேசி, நம்ம தமிழ் நண்பர்கள்ட்டையும் சரி மற்ற நண்பர்கள்ட்ட அப்புறம் இங்கே இருக்கட்டும் லோக்கல் கம்பெனிஸ் இவங்ககிட்டலாம் பேசி, ஏன்னா நம்ம வந்து பணம் கொடுக்குற விஷயம் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ யாரையும் வந்து நம்ப முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இவங்கள பக்காவாக நம்ம வந்து ஒரு 6 மாதம் வந்து ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி அதுலேயும் வந்து நம்பிக்கையான ஆளுகளை எடுத்து, ஸோ அவங்ககிட்ட வந்து இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து இந்த ஒர்க் பர்மிட் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். என்னன்னா இந்த மாதிரி ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணுறது ஒன்று, அதே மாதிரி நம்ம வந்து கிளைண்ட்டையும் நம்ம வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்களையும் நம்ம வந்து செலக்ட் பண்ண கடமையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுகள் வந்து லேசுப்பட்ட ஆளெலாம் கிடையாது, ஏற்கனவே வந்து நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஸோ இது பணம் கொடுக்கல் போங்கல் போகிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பேர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி நமக்குன்னு சில ஆட்கள் இங்கேயே இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்போது எப்படா அப்படின்னு காத்துட்ருக்காங்க. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி தான் வந்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணியடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து போராடி தான் போயிட்டு வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு சின்ன கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பார்த்து பார்த்து தான் வந்து யோசிச்சு யோசிச்சு தான் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆளுங்களையும் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி தெளிவாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒர்க் பர்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய மேன் பவர் இந்த டைப் வச்சுருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒர்க் பர்மிட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அப்படிலாம் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வர்றதுக்கான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 மாதம் வந்து எடுத்துக்கும். 3 மாதம் அதிகபட்சம் வந்து 3 மாசம் இல்லை 4 மாதம் கூட வச்சுக்கலாம் அதிகபட்சம் அப்படின்னாக்கா. ஸோ 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட் வந்து வந்துடும் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ண டேட்லேருந்து. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி அதாவது கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணி கரெக்டாக 50 நாளில் வந்து இந்த ஒர்க் பர்மிட் வந்து வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி 4 பேருக்கு நம்ம அனுப்பியாச்சு, இப்போ இந்த 2 பேருக்கு தான் இப்போ வந்து இப்போ நம்ம கொரியர் பண்ணது. ஸோ ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்களும் நானும் எல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்து இந்த நம்பரை நான் என் கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறேன், ஸோ இவர் வந்து இங்கே வேலை செய்கிறது அனுமதி கொடுங்க இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அனுமதி மாதிரி ஒரு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒரு அதாவது அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிக்ஸடாக ஒரு ரேட் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வீசாலாம் ஸ்டாம்பிங் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கம்பெனி வந்து பே பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாங்கி கொடுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட போகும்போது அவங்களோட பொறுத்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரலாக ஆனால் கம்பெனி தான் வந்து அப்ளை பண்ணும், அப்படிலாம் பெரிய பெரிய மேன் பவர் வந்து அப்ளை பண்ணுவாங்க யாராவது டைப்பில் இருக்கிறவங்க. அதுக்கு 3 மாதம் ஆகும். ஸோ அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா இந்த ஒர்க் பர்மிட்டோடு சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் விசாக்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எம்பசிலையோ அல்லது அந்த சமயத்தில் வந்து விஎப்எஸ் இருக்கா இல்லை எம்பசி இருக்கான்னு பார்த்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் சைடு இருக்கிற டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து ப்ராசஸ். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே ரிசல்ட் வந்து உங்களுக்கு விசா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளம்பி இங்கே வேலைக்கு வர போகிறீங்க. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து ஜென்ரலான ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க செய்யுங்க செய்யுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு, இது வந்து பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் அதில் ரிஸ்க் அதிகமான ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பர்மிட் வேணும் வேணும் சொல்லி சொல்லுவாங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்பசிக்கு போயிட்டு எம்பசிக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஎப்எஸ்னு சரி டைரக்ட் எம்பசினு சரி. அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது விசா ஸ்டாம்பிங் ஆகிறதும் ஆகாதும் வந்து பார்த்திங்கன்னா எம்பசியோட டிசிஷன். இது வந்து எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு விஷயம் தான், இங்கன்ல எங்கே போகிறாலும் வந்து விசா கிடைக்கிறது இந்த ரெசிடென்ட் பர்மிட் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட டிசிஷனே. ஸோ அங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு இல்லை அங்கே வந்து விசா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாக்க பழிய தூக்கி நம்ம மேலே போட்டுருவீங்க. ஸோ அதனால் இந்த ரிஸ்கெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து முடியாமல் தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை நான் பேசுகிறதும் இல்லை நான் பண்ணுறதும் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இது வந்து ஒத்துக்கிட்டனால நம்ம பேசுனதுலேருந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே பிரதர் நீங்கள் ஒர்க் பர்மிட் மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக வாங்கி கொடுத்துருங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எம்பசியில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, மற்ற எல்லா விஷயங்களும் கைட் பண்ணுங்கள், அங்கே வந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, பட் வந்து எம்பசியோட டிசிஷன் ஏதாவது வந்தாக்க நாங்கள் உங்களை வந்து குறை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு சத்தியம் பண்ண அப்புறம் தான் வந்து நான் இதில் இறங்கினேன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து நான் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து லேசுப்பட்ட ஆளும் கிடையாது, டக்குனு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு ஆளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புரியவே புரியாது, நான் நிறைய பேர் நான் பார்ப்பீங்க கமெண்ட்ல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீசானா என்னன்னு தெரியாது, எம்பசினாலே என்னன்னு தெரியாமல் சில பேர் இருக்காங்க, பாஸ்போர்ட் எடுக்காமல் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீசா வந்து நீங்களோ இல்லை நானோ இல்லை ஏஜென்சி தான் வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்கன்றலாம் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். எங்கேயாவது ஒரு இடத்துல 1-5 லட்சத்தை 4 லட்சத்தை கொடுத்துட்டு வீட்டில் பிக் பாஸ் படுத்துட்டுருப்பாங்க தூங்கிட்டு, மற்றதெல்லாம் யாரோ பார்த்துப்பாங்க நமக்கு வீசா வந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்கிட்டலாம் நம்ம போயிட்டோம்னா நம்ம கதை கந்தலாகிடும். அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எம்பசினா என்ன வீசானா என்ன அதுக்குள்ளே அதெல்லாம் பெரிய தலைவலி.
ஸோ அந்த வேலை நமக்கு வேணாம், அந்த வேலை நம்ம பண்ணுறதும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருக்கிறவங்கனாக்கா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தலையை ஏற்றக்கூடாது. 1000 பிரச்சனை நமக்கே ஏற்கனவே இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வேலை வந்து நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கேன். அதனால தான் நான் எந்த ஒரு ஏஜென்சி நம்பரையோ அல்லது வந்து யாருக்கும் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு இந்த மாதிரி என்ன பண்ண என்ன பண்ணிட்டு, தலைவா நண்பர்களே யாரெல்லாம் நம்மளுடைய ஹீட்டர்ஸ் இருக்கீங்களோ அதை பார்த்துங்க. ஒரு 4 பேருக்கு நல்லதில்லை, 6 பேருக்கு நான் வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்து நல்லது பண்ணிட்டேன். ஒர்க் பர்மிட் பண்ணல, 3 வருஷத்துக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருக்கோம். அது ஒரிஜினல் ப்ளஸ் வந்து எம்பசியில் நானே ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அப்ளிகேஷனையும் ஃபில்அப் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வார அவங்களுக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து அவங்களும் இப்போ டேரெக்டாக எம்பசின்னா இப்போ வந்து காண்டாக்ட் எல்லா டாக்குமெண்ட் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஒன்லி இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒன்று எம்பசி அப்பாயின்மெண்ட் இல்லை விஏபஸ் அப்பாயின்மெண்ட்டு. அது போக நல்லபடியாக அவங்களுக்கு வீசா விழுந்துச்சு அப்படின்னாக்க இங்கே அவங்க வரும்போது அவங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் கைட்னஸும் நம்ம வந்து பண்ணி தரப்போகிறோம். ஸோ போதுமா நண்பா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நண்பர்களே போதுமா, இதை பாருங்கள் பண்ணிட்டேன். இப்போவாது அந்த 4 பேர் என்ன நல்லவனா சொல்ல போகிறீங்க, இப்பயும் வந்து கெட்டதான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கம்தான் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சோகமாக இருக்கிறவங்க, நெகட்டிவாக இருக்கிறவங்க, மற்றவங்களை திட்டுறவங்க, மற்றவங்க ப்ளைம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து அவங்கள மாற்றிக்கணும் தவிர அவங்களுக்காக நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கூடாது. ஸோ அவங்க பேசுகிறதுக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது, நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். பட் இருந்தாலும் வந்து இது சோஷியல் மீடியா அப்படின்றதுனால சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சவாலாக எடுத்து பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அது போக நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ வந்து இந்த வீடியோ மூலமா சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இல்லை இந்த மாதிரி கூட பண்ணலாமா, இந்த மாதிரி கூட விஷயம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய வெல்விஷர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அதே போக ஹேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஆட்களையாக தேர்ந்தெடுங்க, நல்ல ஏஜென்சி தேர்ந்தெடுங்க. நிறைய பேர் இருக்காங்க, பட் நீங்கள் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும், நான் யாரையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். பட் அதிகமாக வந்து காசெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, டூரிஸ்ட் விசாவில் விசிட்டிங் விசாலெலாம் போயிட்டு யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது யூரோப்பெல்லாம் உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப மாட்டிப்பீங்க, உங்களை அடிமாட்டு வேலைக்கு தான் வந்து எடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் பக்காவாக வச்சுக்கிட்டு நீங்கள் விசா வச்சுக்கிட்டு வேலிடிட்டியில் அப்புறம் ஒர்க் பர்மிட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாலையோ அல்லது வந்து விசிட்டிங் விசாலையெல்லாம் போனீங்கன்னா உங்களை அடிமாட்டு வேலைக்கு தான் எடுப்பாங்க, மதிப்பே இருக்காது. ஸோ அது வந்து டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளிநாட்டில். ஸோ அதனால் நல்ல ஆட்களே தேர்ந்தெடுங்க, நிறைய காசு வந்து செலவு பண்ணாதீங்க. இப்போ 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம்லாம் செலவு பண்ணி போகாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, அது வந்து யூஸே இல்லை. ஸோ கரெக்டான ஒரு ரீசன் அப்புறம் யாரும் வந்து சும்மாலாம் பண்ண மாட்டாங்க, எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காக வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சர்வீஸ் சார்ஜோ அல்லது மற்ற ஏதாவது எதிர்பார்க்காம ஊரில் வந்து ஒரு சின்ன வேலை வாங்கினாலே வந்து எவ்வளவோ காசு நம்ம கொடுத்து தான் வந்து ஏதாவது ஒரு வேலை நடக்குன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலை வாங்கி தராங்க இல்லை ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க காசெல்லாம் எல்லாமே யாரும் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து கற்பனைகள் நம்ம பேசக்கூடாது, ரியாலிட்டியை பேசணும். ஸோ ரியாலிட்டியை பேசும்போது வந்து கொஞ்சம் கசக்கதான் செய்யும், கொஞ்சம் சில பேருக்கு வந்து தோணும் என்ன இவர் வந்து காசு கொடுத்து சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு தான் யாருக்கு சொல்கிறீங்க 5 லட்சம் கொடுத்துருக்கேன், 10 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், அதையும் வந்து சமாளிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா வீசானா என்ன, ஒர்க் பர்மிட்னா என்ன, எம்பசியில் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், ஸோ இந்த பட்ஜெட் இருந்தால் நமக்கு செட் ஆகுமா, ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம போய் சேர முடியுமா, ஸோ இந்த மாதிரி போனாக்கா நம்ம போட்ட காசு எடுத்துட முடியுமா, இப்படி வந்து அந்த நாடு எப்படி, மொழி எப்படி, அங்கே போக நமக்கு செட் ஆகுமா, குளிர் செட் ஆகுமா, சாப்பாடு செட் ஆகுமா, இதெல்லாம் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து களத்தில் இறங்குங்க. அது இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இப்போ நம்ம ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்தோம் இல்லையா, அவங்களே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக வெயிட் பண்ணியிருக்காங்க ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்குனே தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது எம்பசியில் எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வார வாரம் மெயில் வருது, ப்ளஸ் விஏபிஎஸ் ஓப்பன் ஆனாலும் அப்பயும் வந்து யாருக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு தெரியாது. ஸோ 6 மாதம் ஆகுமா இல்லை 8 மாதம் ஆகுமா இல்லை 1 வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் எடுத்தோம் கவுத்தோம் உடனே வந்து நமக்கு கிடச்சிடும், நம்ம இன்றைக்கி இன்றைக்கி காசு கொடுத்துட்டோம், இன்றைக்கி வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு, நம்ம அடுத்த 1 மாதத்துலேருந்து வெளிநாடு போயிடலாம், அடுத்த 2 மாதத்துல வந்து கோடி கோடியாக சம்பாரித்து எல்லா கடையும் அடிச்சிடலாம் அப்படின்னாக்க அவங்களெல்லாம் அது செட்டே ஆகாது. பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 1 வருஷமாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவ்வளோ பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ எது வந்தாலும் வந்து சமாளிச்சுக்கிற பிரதர், நான் வந்து நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நீங்கள் எனக்கு வந்து முழுசாக கைட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து இறங்கி பண்ணோம். ஸோ எது வந்தாலும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரே நம்பிக்கையில் தான் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் நேர நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பொறுமை ரொம்ப முக்கியம்.
விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை ஒரு அவசரமும் இல்லை. நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், எடுத்தோம் கவுத்தலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அது இப்போ போலண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் வர்றதுக்கு 3 மாதம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் நிறைய வீசா வேறு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து கவனமாக எடுத்து வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கடைசியாக அந்த வீசா வாங்கிட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு நாட்டில் வந்து இறங்க முடியும். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு வேலை பிடிக்கும் பிடிக்காது, சம்பளம் வரும் வராது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமலாம் இருக்கவே இருக்காது, நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டடி பண்ண பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு நோக்கத்தில் இறக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்னென்ன நல்லது கெட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுங்கள். டைம் எடுத்து நல்லா உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் நாலேஜை நல்லா அதில் வந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்மளே வந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், ஒரு மதுரிலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னாக்க அங்கே போய்ட்டு ஊர் புதுசாக இருக்கும், ஆட்கள் புதுசாக இருப்பாங்க, ஒரே தமிழ்நாடு தான், தமிழ் மக்கள் தான், ஆனாலே வந்து நமக்கு செட் ஆகிறதுக்கு பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். இப்போ நம்ம வெளிநாடு போகிறோம், ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர முடியும். ஏன்னா தரலாம் வந்தாக்க ஸ்டடி பண்ண முடியாது, இங்கேயும் வந்துட்டு 1 மாதம் 2 மாதத்தில் வந்து திரும்ப ஊருக்கு தான் போகணும். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு பல முறை யோசிச்சு அதுக்கப்புறம் இறங்குங்க நண்பா. சரி நண்பா, வழக்கம் போல் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கடுப்பாகும், நம்ம நிறைய பேசினாலே கடுப்பாகுது. சரி ஓகே, இப்போ கடைசியாக வந்து நம்ம நண்பர்கள் நம்மளை நம்பி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பல நாட்களாக வந்து ஃபாலோ பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் வந்து என்னை நம்பி வந்து நான் சொல்கிற இடத்துல நான் சொன்ன கம்பெனிக்கு வந்து பணம் கொடுத்து இந்த ஒர்க் பர்மிட்டை வாங்கி ஒரு நம்பிக்கையோடு வந்து செயல்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னக்கும் நானும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சேன், நீங்களும் என் மேலே நம்பிக்கை வச்சிங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெற்றிக்கு காரணம். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் பர்மிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா எம்பசியில், அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டேட் கிடச்சி வீசாவும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சி நீங்கள் இங்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா. என்னை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு, என்னை தொடர்ந்து ஆதரித்து, என்னை தொடர்ந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி ஒரு 10% இல்லை ஒரு 5% இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய ஃபயரை வந்து கொளுத்தி விட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் போது நான் உங்களுக்கு பண்ணி இருப்பேன். பை பை, டேக் கேர், சீ யூ.